நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு வேலையை செய்ய மாட்டேன். நீ இல்லாம வேற யாரு? நேத்து மீனாட்சி தான் அவனு எவ்வளவு தூசி தெரியுமா? என்கிட்ட ரொம்ப கோச்சுக்கிட்டா. எப்படி பாஸ் இனிமேல் தூசியா இருந்தா என் வண்டியில ஏற மாட்டேன்னு சொல்லிட்டா ப்ரோ. அது மாதிரி ஏதாவது நடந்துச்சு உன்னை கொன்றுவேன் ப்ரோ. பாஸ் வண்டியை வெளியே நிப்பாட்டினா தூசி படதான் செய்யும். லாஜிக் இனிமேல் வண்டியை தொடக்கிற மட்டும்தான் உன் வேலை. போடா. ஓகே. ஏய் பேப்பர் கொடுத்துட்டு போ. நல்லா தொடல கூடிச்சு கூடில அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். அங்க என்ன புலம்பலு? ஒண்ணு இல்ல பாஸ், நதிங். ஒழுங்கா தொட. அம்மா நான் வாசல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன். இதுவரைக்கும் நீ 10 தடவை சொல்லிட்ட. மதியானம் 12 மணி வரைக்கும் மார்னிங் டைம் தான மீனாச்சி. சோ பாக்கும் போது நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் குட் ஆஃப்டர்நூன் தான். நீ என்ன புதுசா வாசல்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற? அது ஒண்ணும் இல்ல, பொதுவா நான் காலையில சாப்பிடுறது கிடையாதா? ஏன்டி அது போய் சொல்ல கூடாது லாலலா, போய் சொன்னாலும் நீயே லாலலா. மீனாட்சி ஒரு நிமிஷம், மீனாட்சி ஒரு கல்நாயக்க சாவடிச்சிட்டு வந்துறேன். 1 செகண்ட் ப்ரோ, கொஞ்சம் புடிங்க. அந்த கிளாஸ் கூட வண்டி நல்லத்தோட. குட் பாய். நீ சொல்லு மீனாட்சி. நான் பொதுவா காலையில சாப்பிடுறது கிடையாதா? அதுக்கு மேல சொல்லு மீனாச்சி. ஆனா அப்படி சாப்பிடும் போது காக்க வச்சிட்டு தான் சாப்பிடுவேன். ஓ வெரி குட், வெரி குட், வெரி குட் பாலிசி. என்ன மீனாச்சி காக்காக்கு போய் இந்த கத்து கத்துற? ஆனா ஒரு காக்கா இங்க காணமே. காக்கா எல்லாம் இங்கதான் இருக்கு. ஆனா புத்தி கிட்ட காக்காக்கு தான் நான் கூப்பிடுறது புரிய மாட்டேங்குது. என்ன சொல்ற நீ? மீனாச்சி தட் காக்கா மீ காக்கா. இப்படி ஒரு வெள்ள காக்காவை நான் இன்னைக்குதான் பாக்குறேன். மீனாச்சி காக்காக்கு ஃபார்மாலிட்டிக்கு வருவாய் தானா? காக்கா கூட்டுற காக்கா 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 மைனா போன வருஷம் பார்த்தேன், குக்கு போன வாரம் பார்த்தேன், ஆனா இந்த காக்கா இன்னும் பார்க்கலையே. இனிமேல் தான் பார்க்கணும். காவிய காதல் மாதிரி இது ஒரு காக்கா காதல் போலயே. காக்காக்கு போதுமானு தெரியலையே. வயிறு நரம்புறத விட மனசு நரம்புச்சு மீனாச்சி. அந்த காக்காக்கு அது போதும். காக்காக்கு சந்தோஷமா? அந்த காக்கா இப்போ சரகடிச்சு பறக்க நான் பாத்துக்குவேன். பாஸ் என்னடா காக்காக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. போய் புக்ஸ் எடுத்துருவா, நம்ம பைக்ல பறந்து போயிடலாம். சரி.
சரி. என்ன வாழ்க்கடா. ப்ரோ பாஸ் குச்சிட்டியா? சும்மா மீனாச்சில சீன் போட்டுட்டு இருந்தேன் ப்ரோ. ஆனா எனக்கு வலிக்கலையே வலிக்கலையே வலிக்கலையே. குட் பாய். செல்ல குட்டிடா நீ. போலாமா? வண்டி பாத்தியா எப்படி பல பலன் ப்ரோ தொடச்சு வச்சிருக்காங்க. ஆமா சீட் எல்லாம் ஈரமா இருக்கு. ஏய் ப்ரோ சீட் ஒண்ணு தொடக்கலையா? தொடச்சனால தான் ஈரமா இருக்கு. அட தொட 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 தொட. மீனாச்சி இப்ப சூப்பரா? போலாமா? இது சூப்பர். நீங்க போங்க நீங்க போங்க. இங்க கிளம்பிட்டீங்க? மீனாச்சிய காலேஜ் டிராப் பண்ண போற மச்சி. மீனாட்சி என்னென்ன இறங்கு இறங்குன்றல்ல. எதுக்கு எல்லாருக்கும் சிரமம் கொடுத்துட்டு இருக்க? இனிமே நானே உன்ன காலேஜ்ல டிராப் பண்றேன் வா. அது இல்ல நான் சொல்றேன்ல. என்னாச்சி? பாய். இவனுக்கு என்னாச்சு? சீரியஸா பேசுறானா இல்ல நார்மலா பேசுறானா? அப்பா ஒண்ணுமே புரியலையே. இன்னைக்கு நாம இந்த கூட்டத்தை எதுக்கு கூட்டி இருக்கிறோம்னா, போன வருஷம் மழை இல்லாததுனால நாம இந்த திருவிழாவை நடத்தல. அதனால இந்த வருஷம் நல்ல விமர்சையா கொண்டாடலாம்னு கோயில் நிர்வாக குழுவும் கிராம பொதுக்குழுவும் முடிவு பண்ணிருக்கு. அதுக்காக தலைக்கட்டு வரி, டொனேஷன் வாங்கறது, திருவிழால என்னெல்லாம் பண்றதுன்னு முடிவெடுக்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டம். இப்ப நீங்க எல்லாம் பேசுங்கப்பா. போன வருஷம் திருவிழாவுக்கு தலைக்கட்டு வரி 3000 ரூபாய் வசூல் பண்ணோம். இந்த வருஷம் 500 ரூபாய் சேர்த்து 3500 ரூபாய் வசூல் பண்ணுவோம். அதான் சரியா இருக்கும். என்னப்பா எல்லாத்துக்கும் சரிதானே? ஆமாயே எல்லாம் சரிதான் இருக்கும். ஆமாமா எல்லாம் இருக்கும். கரெக்டா கரெக்டா. என்ன அன்பரசு நீங்க என்ன நினைக்கிறீங்க? 3500 ரூபாய் வசூல் பண்ணி என்னத்த கோயில் திருவிழா நடத்துறது? அதுக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே சாமி கும்பிட்டு போயிடலாமே. 5000 ரூபாய் வசூல் பண்ணாதான் திருவிழா விமர்சையா கொண்டாட முடியும். இல்லைங்க, தலைக்கட்டு வரி 3500 ரூபாய் இருக்கட்டும். நான் நன்கொடையா 3 லட்சம் ரூபாய் தர்றேன். சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். மற்ற விஷயங்களை பத்தி பேசுவோமா? ஆமா, இது இந்த கிராமத்தோட திருவிழாவா இல்ல தமிழ் வீட்டு திருவிழாவா? அப்படி சொல்லுங்கப்பா. இல்ல இவர் செலவு பண்ணி நாங்க ஓசியில கொண்டாடுற தோரணையா இருக்க அதான் கேட்டேன். அன்பரசு, நன்கொடை கொடுக்கறது அவங்க அவங்க சொந்த அபிப்பிராயம். வேணும்னா நீங்களும் கொடுங்க, சாமி காரியம் தானே. இது வாஸ்தவமான பேச்சுப்பா. ஏன் சார் பா, நன்கொடையா 5 லட்சம் தாரேன். நல்ல விஷயம், அடுத்த காரியங்களை பேசலாம். வழக்கம் போல கரகாட்டம், ஒயிலாட்டம், வள்ளி திருமணம், தெர கட்டி படம் போடுறது, வாடிப்பட்டி கொட்டு மேளம் எல்லாமே வெச்சிருவோம். ஏப்பா ஏய், இந்த வருஷம் திருவிழா ஆடல படம் போட்டே ஆவணும். ஆமா, ஆடலும் பாடலும் வச்சா அவ்வளவு நல்லா இருக்காது. அட விடுங்கப்பா, பெரியவங்க சாமி கும்பிட்டு திருவிழா கொண்டாடுங்க, எழுந்தாருங்க, ஆடலும் பாடலுமா பண்ணி அமக்களம் பண்ணி திருவிழா கொண்டாட்டம். சூப்பரா சொன்னப்பா. நான் சொல்றத சொல்லிட்டேன், மத்தபடி கூட்டம் முடிவு பண்ணட்டும்.
இந்த ஆடலும் பாடலுக்கும் நானே நன்கொடை கொடுத்துறேன். சரிப்பா, அப்படியே ஒரு முக்கியமான விஷயத்தையும் முடிவு பண்ணிடுவோம். இந்த வருஷம் முதல் மரியாதை பரிவட்டம் கட்டி யாரு பூர்ண கும்பத்தை எடுக்கிறது அத சொல்லுங்க. இது என்ன புது கேள்வியா இருக்கு? இந்த வருஷமும் தமிழ் தானே எடுக்கணும். அது எப்படி அவருக்கு பண்ண முடியும்? இந்த வருஷம் அன்பரசுக்கு தான் பண்ணணும். ஏப்பா, மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை முதல் மரியாதையை மாத்தி பாத்தி பண்றதான வழக்கம். அப்படி பார்த்தா தமிழுக்கு ரெண்டு வருஷம் தானே பண்ணிருக்கோம். இந்த வருஷம் மூணா வருஷம், அடுத்த வருஷம் தானே அன்பரசுக்கு பண்ணணும். யோ, போன வருஷம் நீங்க திருவிழா பண்ணலாம், நாங்களா பொறுப்பு? வருஷ கணக்க பேசாதீங்கப்பா, மூணு திருவிழா தான் கணக்கு. ஆ, கரெக்ட். அது எப்படிப்பா மூணு வருஷம் தானப்பா கணக்கு? இந்த வருஷம் தமிழுக்கே முதல் மரியாதையை பண்ணிடுங்க. அது எப்படி அன்பரசு? கொள்ள படத்தை நாம தானே நன்கொடையா கொடுக்கிறோம் அண்ணே. தாராளமா நீங்களே முதல் மரியாதை எடுத்துங்க தமிழ், நான் விட்டு கொடுக்குறேன். ஆனா கூடிய சீக்கிரமே நீங்க இதே மாதிரி வேற ஒரு விஷயத்துல விட்டு கொடுக்க வேண்டிய வரும். மறந்துடாதீங்க தமிழ். அப்ப நான் வரேங்க. வாங்க வாங்க. ஏய், வாங்கல. நைட்டு 2 மணி வரைக்கும் ஃபோன் பேசும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. காலையில் எழுந்திரிச்சு காலேஜுக்கு கிளம்பலானா முடிய மாட்டேங்குதே. இவனை வேற காணுமே. அட அண்ணி, பாஸ் என்னடா பாஸ் ஏய் பேசாமறா, ஃபோன் பண்றாங்க. ஏய் பேசாமறா. நமக்கு என்ன? என்ன சட்டை போடலாம்? எடுத்துற வேண்டிதான். ஏய் எரும, என்னடா பண்ற? ஷூ அண்ணி, நான் ப்ரோ பேசுறேன். நீ ஏண்டா ஃபோன் எடுத்த உடனே ஹலோ சொல்ல மாட்டியா? சாரி அண்ணி. சாரிக்கா, பேரிக்கான்ட்டு என்னடா பண்றான் அவன்? யாரு, பாஸா? ஆமாண்டா, அவனை தான் சொல்றேன். நல்லா தூங்குறாருங்க. 8 மணி வரைக்கும் என்னடா தூக்கம்? அது உங்களுக்கு தெரியாததா? நைட்டு லேட்டா தான் தூங்கினாரு. என்னடா லேட்டா தூங்கினா? எழுப்பிடாங்க. சரி அண்ணி. பாஸ் பாஸ் ஏய் தொல்ல பண்ணாதரா. ஐயோ அண்ணி, எந்திரிக்க மாட்டேங்கிறார் அண்ணி. எந்திரிக்கலையா? ஏய், ரூம்ல தண்ணி பாட்டில் இருக்கா? ஆ இருக்கே. டம்ளர் இருக்கா? ஓ இருக்கே. தண்ணி அதுல ஊத்து. ஓகே, ஊத்திடுறேன். ஊத்தியாச்சு. அந்த டம்ளரை கையில எடு. எடுத்தாச்சு. நச்சுன்னு அவன் மூஞ்சிலே ஊத்து. அண்ணி. ஏய் ஊத்துறா. அண்ணி வேணா, நீ பாஸ் என்ன அடிப்பாரு. ஊத்துலனா நான் உன்னை அடிப்பேன். ஓகே அண்ணி, ஊத்திட்டி. ஆனா பாஸ் எந்திரிக்கல.
இன்னும் எந்திரிக்கலையா? இப்ப பாரு, இன்னும் ரெண்டு நிமிஷத்துல நான் அவனுக்கு திரும்ப கால் பண்றேன். அவன் எந்திரிக்கணும், இல்ல உன்னை கொன்னுடுவேன். அட பாவீங்களா, உங்க லவ்க்கு நடுவுல என்ன போட்டு டிஸ்டர்ப் பண்றீங்களாடா? என்ன மீனாட்சி, இன்னும் காலேஜ் கிளம்பலையா? ஆ போனும்னு அதான் அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கேன். சரி, முடிஞ்சவனே சொல்லு, நானே இறக்கி விட்டுறேன். இல்லைண்ணே பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஏன்? நீ தானே யாருக்கும் சிரமம் கொடுக்க கூடாதுன்னு சொன்ன, அதனாலதான் நான் உனக்கும் சிரமம் கொடுக்க விரும்பல. நான் மைன கூடவே போய்க்கிறேன். என்னாச்சி? ஹலோ ஹலோ மைனா, என்னடி பண்ற? மைனாவா? ஏய், நான் சரவணன் பேசுறேன்டி. ஆ, தெரியுது தெரியுது. நீ இன்னும் நல்லா தூங்கிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுது. மீனாச்சி, பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா? ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே, புத்திசாலி. யாரு? உங்க அப்பாவா? உங்க அண்ணன் தானே? ஆ, கரெக்ட், அதேதான். சரி 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 சரி, என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயமா? காலேஜுக்கு கிளம்பலையா தங்கம்? காலேஜுக்கா? நான் எதுக்கு மீனாச்சி? ஏய், நான் உன் கூட தான் வருவேன்னு நைட்டே சொன்னே இல்லையா? மக்கு சாம்பிராணி. என்ன மீனாச்சி, நேத்தா உங்க அண்ணன் நானே கூட்டு போறேன்னு சொன்னானே? அது நேத்து, நான் சொல்றது இன்னைக்கு. மைனா நீ வா, நாம போலாம். மீனாச்சி, எனக்கு என்னமோ உங்க அண்ணன் நம்ம டவுட் பண்றான்னு தோணுது. சரி, நம்ம சேர்ந்து போனா அவன் டவுட் கன்ஃபார்ம் ஆயிரும் மீனாச்சி. ஆகட்டும் மைனா, அதுக்காக தானே போகலான்னு சொல்றேன். புரியலையே மைனா, எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படியே இருக்கிறது வாழ்க்கையில? அடுத்த லெவலுக்கு போக வேணாமா? சத்தியமா நீ என்ன சொல்றன்னு புரியல மீனாச்சி. ஏய் லூசு, இரு, இங்க சிக்னல் வீக்கா இருக்கு, நான் வெளிய வந்து பேசுறேன். இல்லடி. ஹலோ. சொல்லு மீனாச்சி. ஆமா, இவர் சின்ன பாப்பா, இவருக்கு நான் சொல்றது எதுவுமே புரியல. ஏய், இப்ப எதுக்கு நீ டவுட் வரணும் சொல்ற? வரட்டும் சரவணா, டவுட் வந்தாதான் எங்க அண்ணன் எங்க அப்பா கிட்ட சொல்லுவான். எங்க அப்பா என்கிட்ட கேப்பாரு. நானும் ஆமாப்பா, நான் சரவணன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேட்டை எனக்கு வேணாப்பான்னு சொல்லுவேன். எதுக்கு மீனாச்சி அவசரப்படுற? நீ வேட்டை என்ன வேணான்னு சொல்லு, ஆனா நம்ம காதல் அப்புறமா தெரியட்டும். ஏன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மரத்தை சுத்தி லவ் பண்றது, பம்பு செட் கிட்ட எல்லாம் லவ் பண்றதுன்னு இந்த மாதிரி எல்லாம் டுயட் பண்ணுமாக்கும்? ஆமா மீனாச்சி. அடிங்க, பாருப்பா, உன்ன மாதிரி எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. மரியாதையா எந்திரிச்சு பல்ல விளக்கி குளிச்சுட்டு நம்ம செங்கல் சூளை இருக்குல்ல. எந்த செங்கல் சூளை? இந்த செங்கல் எல்லாம் செய்வாங்கல்ல. எது? ஏய், நீ கூட காயாத செங்கல் எல்லாம் எஸ்எம்எஸ்எம் எழுதி விளையாடுனிய. ஓ, அதுவா? ஆமாண்டா செல்லம். என் செல்ல குட்டி, சொல்றி. நான் அது பக்கத்துல வெயிட் பண்றேன், வந்து தொலை. வரணுமா இல்ல தொலைணுமா? எது? சீக்கிரம் வரேன்னு சொன்னேன். அது ஐ லவ் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருள்மிகு கருமாரி அம்மன் கோவில் திருவிழா இனிதாக நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே பக்த கோடிகளே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கரகாட்டக்காரன் திரைப்படம். டைம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல படம் போட்டுருவானே, முதல்ல இருந்து பாக்கணுமே. ஏ மைனா, எங்கடி போய் தொலைஞ்ச? சீக்கிரம் வா. ஏ மீனாட்சி, என்னமோ அந்த படத்தை இது வரைக்கும் பாக்காத மாதிரி பேசுற. 1000 தடவை டிவிலயே போட்டான்,
ஆட போமா. இன்னும் எத்தனை தடவை பார்த்தாலும் திருவிழா நேரத்துல திரைக்கட்டி படம் பாக்குற மாதிரி வருமா என்ன? ஐயோ அப்படி என்ன தாண்டி இருக்கு அதுல? ஐயோ நீ வரலன்னா போமா, நான் போய்க்கிறேன். ஏ மீனாட்சி வா வா வா. என்னடி லேட்டா வந்துட்டு? ஹாய் மீனாட்சி, வா போலாம், டைம் ஆச்சு. ஏய் இரு 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 நில்லு. என்னமா எங்க போற நீ? ஒண்ணுமே சொல்லாம தனியா ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. அம்மா தனியா எங்கம்மா போறேன்? ஏன் கூட மைனா வரா? மைனா கூட நான் போறேன். இதுல எங்க தனியா போறது இருக்கு? முடியவே முடியாது. பொம்பளை பிள்ளைங்களை தனியா அனுப்பிட்டு உங்க அப்பா கிட்ட என்னால திட்டு வாங்க முடியாது. எங்கேயும் போக கூடாது நீங்க. ஏய் எவ்வளவு கத்துனாலும் அதான். ஹலோ ஆன்ட்டி, வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஹாய், வந்து டாப் பீட்டர். ஆம்பளை பையில ரவுசுட்டா தான் பீட்டர். இதுக்கு என்ன ரவுசு விட்டுச்சுனா மிஸ் பீட்டர். மீனாட்சி மைனாவும் திரைக்கட்டி படம் போடுற இடத்துக்கு போறாங்க. நீயும் போறியா? திரைக்கட்டி படம்னா? கோவில் திருவிழால ஓபன் ஏர்ல ப்ரொஜெக்டர்ல படம் போடுவாங்க. அப்படியா? என்ன படம் போடுறாங்க? அது ஏதாவது பழைய படம் போடுவாங்க. ஆயிரத்தில் ஒருவன், கரகாட்டக்காரன், அந்த மாதிரி ஏதாவது போடுவாங்க. ஓ, ஓல் மூவிஸா? சம போரிங்கா இருக்குமே ஆண்டி. ஏன் ஆண்டி, இந்த ரைஸ் ஆஃப் தி எம்பையர், டைட்டானிக், பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்களா? ஏய் மிஸ்ஸஸ் பீட்டர், எப்படி பூனை விளையாடுது பாரு. கொசுத்தல தாங்க முடியல மீனாட்சி. ஆமா மைனா, மாரியம்மன் கோயில் திருவிழால அந்த மாதிரி படம்லாம் போட மாட்டாங்க பிரியா. ஓ அப்படியா ஆண்டி? அம்மா லேட் ஆகுதுமா? அம்மாமா எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, கூட துணைக்கு ஆள் இல்லாம நான் அனுப்ப மாட்டேன். அப்பா எப்பதாமா வருவாரு? உங்க அப்பாவும் அண்ணனும் தென்காசி வரைக்கும் போயிருக்காங்க, வர லேட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஓகே ஓகே மீனாட்சி. மீனாட்சி, என் டேப்ல வேணா அந்த மூவி டவுன்லோட் பண்ணி வைக்கட்டுமா? பாக்குறீங்களா? சொல்ல சொல்ல மாறி மாறி உட்காருது இந்த கொசு. கழுத மறந்துருந்தா அடிச்சு தொலை சாவட்டு கொசு. பாருமா இந்த டேப்லெட் மாத்திரை எல்லாம் எனக்கு வேணாம், நாங்க ஸ்கிரீன்லயே பாத்துக்கறோம். ஹாய் மாமா. என்ன கையில பாயும் தலவணியோட நிக்கிறீங்க? திரைக்கட்டி படம் பார்க்க போகணும்னு அடம் பிடிச்சிட்டு நிக்கிறாங்கப்பா. என்னது திரைக்கட்டி படமா? இந்த கோயில் திருவிழா போடுவான்னு கேள்விப்பட்டேனே. அதான் சூப்பர் மேடம். என்ன படம் போடுறாங்க? ராமராஜர் கரகாட்டக்கார புகழ் கனகா நடித்த கரகாட்டக்காரன். இது ஒரு கிராமத்து காவியம். ஏய் சம்ம சம்ம சம்ம, எல்லாரும் போலாமா? அவங்களாம் வரல, நானும் மைனாவும் தான் போறோம். பாடம் போடுற டைம் வேற ஆயிடுச்சு. அப்போ வாங்க போலாம். என்னமா நீ கேட்ட துணை வந்தாச்சு, நாங்க போலாமா? சரவணன் தான் உனக்கு துணைனா எனக்கு ஓகே தான் மீனாட்சி.